மாலைமுரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காலை முரசு என்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் எஞ்சோதிட ரீதியான 8/17/26 பிறந்தவர்கள் வேதனை என்னை பொறுத்த மாட்டிலே என்னுடைய நீண்ட கால எஞ்சோதிட அனுபவத்திலே நான் கண்ட அந்த உண்மையை இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 8/17/26 இதிலே 8 மீன்காரர்களும் 26 மீன்காரர்களும் படுகின்ற அவஸ்தையை சொல்லி மாறார். ஒன்று, மிக மிக சுகமான நிலையில் இருக்கிறார்கள், அல்லது மிகவும் வருத்தப்படக்கூடிய வறுமையின் கீழே இருக்கிறார்கள். 40 வயதுக்கு பிறகுதான் இந்த 8 எண் அலைவரிசையிலே பிறப்பவர்கள் பெருஞ்சாதனையை செய்கிறார்கள். ஒன்று, மிக மிக தரித்திர நிலை என்ற ஒரு நிலையை அடைந்து விடுகிறார்கள், அல்லது மிக மிக அதற்றமான நிலையை என்று ஒன்றை எட்டுகிறார்கள். நடுத்தரத்திலே இவர்கள் இருப்பதே இல்லை. குறிப்பாக இந்த 17வது தேதியிலே பிறந்த 8 எண்காரர்கள் அவ்வளவு கஷ்டங்கள் இந்த 8 எண்ணை போலும் 26 எண்ணை போலும் படுவது இல்லை. இவர்களுக்கு கடுமையாக உழைக்க தயங்குவதே இல்லை, மயங்குவதே இல்லை. பார்த்த மாத்திரத்திலே கணக்கு போடுவதில் சமர்த்தர்கள். எப்படியாவது உயர்ந்த நிலையை எட்டக்கூடியவர்கள். கடைசி மூச்சியானது ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே அனைத்து சுகங்களையும் அடைந்து நிம்மதியாக கண்ணை மூடுபவர்கள். ஆனால் இடையிலே வந்த அந்த படிப்பினை என்பது அனுபவத்தை இவர்களால் மறக்க முடியாது. அனுபவத்தை விட ஆசான் கிடையாது, வறுமையை விட வாத்தியார்கள் கிடையாது என்பதை போன்ற இரும்பு தொழிலே ஜொலிக்கக்கூடியவர்கள். மேலும் ஆசிரியர், பேராசிரியர், வழக்கறிஞர்கள், சட்ட சம்பந்தப்பட்ட துறைகளிலே ஜொலிக்கக்கூடியவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லப்படுகின்ற நிர்வாகத்துறையிலே பிரதமராக, முதலமைச்சராக, மற்ற அமைச்சர்களாக, திரைப்பட உலகிலே ஜொலிக்கக்கூடியவர்களாக, இலக்கியத்திலே பணியாற்றக்கூடியவர்களாக, ஆயக்கலை 64 என்று சொல்லப்பட்ட மறைக்கலைகளிலே சம்பந்தப்பட்டு பெரிய நிலையை அடைகின்றவர்கள் எல்லாரும் இந்த எண்ணில்தான் இருக்கின்றார்கள். 8/17/26 உடைய பெரிய குறைபாடு என்னவென்றால் அதிர்ஷ்டம் என்பது இவர்களுக்கு அவ்வளவு சுலபமாக கிடைப்பது இல்லை. இது ஒன்றே இவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் சவுக்கடி போன்று கொடுத்து கொடுத்து இவர்களை வேதனைக்கு உண்டாக்குவதால் இதனை வேதனை என்ற ஒரு எண்ணிலே இதை கலக்கிறார்கள். சதா வண்டு புகுந்த மாங்கனியை ஒத்தவர்கள். எப்பொழுதும் தங்களுடைய கவலைகளை நினைத்து, எப்பொழுதும் மயக்க நிலையிலே, எப்பொழுதும் குழப்ப நிலையிலே குழம்பி கொண்டு பிறகு தெளிவு நிலை வந்து பலரை வழிகாட்டக்கூடியவர்கள். இந்த 8/16/25 பிறந்தவர் நீல நிற கச்சி போன்றை எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். அனுமனையும் கால பைரவரையும் இவர்கள் மாறி மாறி வணங்க, குறிப்பாக ஐயப்பனையும் இவர்கள் வணங்கி வரலாம். வாழ்க்கையிலே வெற்றி நிலையை இவர்கள் எட்டலாம். 1/10/19/28/4/13/22/31 போன்ற காலங்களில்தான், கேலண்டர் டேட்டுகளில்தான் இவர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு வருகிறது. மேலும் எண்ணெய், அந்த பெட்ரோல், டீசல் என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே கூட எண்ணெய் பொறுத்த மாட்டிலே பெரிய அளவிலே இருப்பவர்கள் இந்த 8 மீன்காரர்களை நிலக்கரி வியாபாரம், விவசாயம், பூமிக்கு அடியிலே கிடைக்கின்ற அந்த கனிம பொருட்கள் அல்லது இரத்தின பொருட்கள் இவைகளிலே ஜொலிக்கக்கூடியவர்கள், நீதித்துறையிலே
தங்களுடைய முத்திரையை பதித்து செல்லக்கூடியவர்கள், அரசியல் துறையிலே பல திருப்பங்களை செய்தவர்கள், திரைப்பட துறையிலே பல ரகசியங்களை சொல்லிக் கொடுத்தவர்கள், தத்துவ துறையிலே தனி முத்திரையை பதிப்பவர்கள் போன்ற நிலைகளெல்லாம் இவர்கள் இல்லாத துறையே இல்லை என்று கூறும் அளவிற்கு எல்லா துறைகளிலும் புகுந்து விளையாடக்கூடியவர்கள். ஆனால் அதட்டம் என்பது இவர்களுக்கு அறவே இருக்காது. அந்த அதட்டத்தை பெற இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே வைத்து கொள்கின்ற அந்த பெயரானது இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கிறது, அதிர்ஷ்ட சக்தியை பெருக்கிறது. இவர்கள் ஒரு முறை தங்கள் வாழ்க்கையிலே திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் சனி என்ற தலங்களுக்கு மாறி மாறி சென்று தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ளலாம். குறிப்பாக 8, 17, 26 வருகின்ற அந்த நாட்களிலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த நாட்களில்தான் இவர்கள் மயக்க நிலை கொண்டு சில வேளைகளிலே தாங்க முடியாத சோகங்களால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்கின்ற அந்த பதிவுகள் கூட, பெரிய பெரிய ஆகாய விமானங்கள் விபத்து ஆளுகின்றதை கூட என் அனுபவத்திலே நான் பார்த்து அதிர்ந்து போயிருக்கின்றேன். ஏனென்றால் இந்த 8, 17, 26 என்பது முதலிலே படிப்பினையை கொடுக்கிறது, முதலிலே கடுமையான சோதனையை கொடுக்கிறது, பிறகுதான் சாதனையை கொடுக்கிறது. அது வரையில் இவர்கள் போராடி ஜெயிக்க வேண்டும். அந்த மன உறுதி இல்லாதவர்கள், வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள், தங்கள் வாழ்க்கையிலே நிம்மதி என்ற முத்திரையை தேடி அதை நாடி ஓடி பயணிக்க விரும்புவர்கள் எல்லாரும் தங்களுடைய சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே தாங்கள் வைத்து கொண்டிருக்கின்ற அந்த அதஷ்டமான பெயர்தான், அது தொழிலாக இருந்தாலும் சரி, தனி நபராக இருந்தாலும் சரி, இவர்களை உயர வைக்கிறது என்றால் அதில் எந்தவித மாற்று கருத்துகளும் இல்லை என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மேலும் இப்படிப்பட்ட அபாரமான அபூர்வமான தகவல்களை உங்கள் நண்பர்கள் உறவினரிடம் சொல்லி உங்கள் புண்ணியத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ற தனிப்பட்ட பிரச்சனைக்கு இதிலே வருகின்ற அலைபேசியை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து என்னை சந்தித்து சிந்தித்து நீங்கள் வாழ வேண்டும், உயர வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.